வெல்கம் டு இஸ்லாம் அகாடமி. நம்ம டெய்லியும் பார்த்தோம்னாக்கா வாழ்மை இரங்கல் ஒரு யூடியூப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வரலாறுல இந்திய தேசிய கட்சிய பார்த்து பார்க்கறோம். இது கூட பார்த்திருந்தோம் இல்லையா, போன வாரம் பார்த்திருந்தோம். சரி, அதோடைய கன்வினேஷன் தான் மாடு பார்த்திருந்தோம் இல்லையா, அதோடைய கன்வினேஷன் பார்க்கலாம். 1926 கவுகாத்தில ஸ்ரீனிவாச ஐயங்கர் பார்த்தா மீட்டிங் நடந்திருக்கு. இது ரொம்ப சிறப்பு கிடைக்க இந்த ஸ்ரீனிவாச ஐயங்கர் பார்த்தனாக்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1928 ஆரம்பிச்சது கிடைக்க ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் இந்த ரெண்டு பேர்த்தால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் சொல்லுவாங்க. இதைய முதல் தலைவர் யார் அப்படின்னு கிடைக்க ஸ்ரீனிவாச ஐயங்கர் தான். ஓகேவா? அடுத்து 1927 சென்னையில எம்ஏ அன்சார் மீட்டிங் நடந்திருக்கும். இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கிடைக்க கோ பேக் டு சைமன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனையும் அடுத்து பூர்ண சுயாதி தீர்மானம் பார்த்தாக்க நிறைவேற்றி இருப்பாங்க. ரொம்ப முக்கியமா இந்த சைமனை திரும்பிச்சல் இதை யார் தாய் பண்ணது கேட்டாங்க யூசப் நகரவி. யூசப் நகரவி தான் பார்த்தீங்கன்னாக்க தாய் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து 1928 கல்கத்தா மாநிலத்தில் மோடி அவர் பார்த்தனாக்க தலைவராக இருந்திருப்பாரு. இங்க ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1929 டிசம்பர் 31 மீட்டிங் நடந்திருக்கும். என்னன்னாக்க லாகூர்ல யார் தலைவராக ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தலைவர்கள் பெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு இதுதான். அடுத்து இங்க ரொம்ப முக்கியமானது பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் இல்லையா, அது இங்க கொண்டு வந்தாங்க. அது நிறைவேற்றப்பட்டது என்னன்னு கேட்டாக்க இங்கதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 என்ன மணி இருப்பாங்க பூர்ண சுயராஜ்யத்தையும் கொண்டிருந்திருப்பாங்க. அடுத்து மத முதல தேசிய குடி ஏற்றப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்டாக்க இதுதான். எங்க ஏற்றிருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க ராகி நதிக்கரை வைச்சிருந்திருப்பாங்க. இந்த தேசியகுடி யாரு உருவாக்குனது கேட்டாங்கன்னாக்க பிங்காலி வெங்கையா. பிங்காலி வெங்கையா அவர்களால் பார்த்தீங்கன்னாக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேசிய குடி. அடுத்து 1931 மார்ச் 29 மீட்டிங் நடந்திருக்கும். எங்க வந்துட்டா கராச்சியில இதை மட்டும் வளர்ச்சி தலைவர் இருந்திருப்பாரு. இங்க மொத்தம் 3 முக்கியமான விஷயம் பேசியிருப்பாங்க. ஒண்ணு நேஷனல் எக்கனாமிக் பாலிசி அதுவரை எடுத்து பேசியிருப்பாங்க. ரெண்டாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பத்தி பேசியிருப்பாங்க. மூணாவது விவசாயம் சார்ந்திருக்கிற பிரச்சனை பத்தி பேசியிருந்திருப்பாங்க. அடுத்து இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு இறப்புக்கு பீடு வந்திருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 23 பார்த்தீங்கன்னாக்க 3 பேரை தூக்கில போட்டிருப்பாங்க இல்லையா. 1931 யார் யாரு, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னாக்க தூக்கில போட்டிருப்பாங்க இல்லையா. இது நடந்து 6வது நாள் பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்திருக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காந்திக்கு பெரிய அளவு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கிளம்பிருக்கும். இந்த மாவட்டத்தில் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்திருப்பாரு, காந்தி சாகலாம் ஆனால் காந்திசம் சாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 1933 கல்கத்தா மாநாட்டில் நெல்லி செங்குப்தா அவர்கள் பத்தினக்க தலைமை வச்சிருப்பாங்க. பட் ஒரிஜினலா பிளேஸ் பண்ணது யாரு கிடைக்க மகன் மோகன் மாளவியா. மகன் மோகன் மாளவியா தலைவராக இருந்திருப்பாரு. பட் அவருக்கு போல யாரும் வருது நெல்லி செங்குப்தா இருப்பாங்க. இவங்கதான் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக பங்கேற்ற 3வது பெண்களை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க 1917 கல்கத்தால அன்னிவசன் பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தாங்க. 1925 கான்பூர் மாநாட்டில் சரோஜினி நாயுடு பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேவா? 3வது யாரு கிடைக்க நெல்லி செங்குப்தா. எப்படி கேள்விக்கலாம், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வச்ச மொத்தம் எத்தனை பெண் கிடைக்க மொத்தம் 3 பேர். சரி, அடுத்து 1934 பம்பாய் காங்கிரஸ் மாநாடு ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னாக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்கு. காரணம் 1930 சாட்சி தேர்தல் நடந்திருக்கும். 34 பிறகு பார்த்தீங்கன்னா காந்தி காங்கிரஸ் விட்டு போற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ காங்கிரஸ் ராஜினாமாவை அக்செப்ட் பண்ண காங்கிரஸ் மாநாடு கிடைக்க ராஜேந்திர பிரசாத் தலைமையில வச்ச பம்பாய் காங்கிரஸ் மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே. அடுத்து 1937 பைஸ்பூர் சொல்லியிருப்பாங்க. இது மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? சரி, இங்க தலைவர் கிடைக்க ஜவஹர்லால் நேரு. ரொம்ப முக்கியமா கிராமத்தில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு கிடைக்க இதுதான். அடுத்து 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னாக்க முதல்முறையா தலைவரா பொறுப்பேற்றிருப்பாரு. இங்கதான் பார்த்தீங்கன்னாக்க நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க. யாரோட தலைமையில அப்படின்னு கிடைக்க ஆரம்பத்துல விஸ்வேஸ்வரையோட தலைமையில உருவாக்கியிருப்பாங்க. விஸ்வேஸ்வரையா ரைட்டுங்களா. இவருடைய தலைமையை மாற்றுவர் யாரு கிடைக்க மேக்நாத் சாஹா ரைட்டுங்களா. இவரோடு ஒரு இயற்பியல் அறிஞர். ஓகேவா? இயற்பியல் அறிஞர். நம்ம சொல்றோம் இல்லையா நேஷனல் கேலண்டர், அதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டியோட தலைவர் தான் மேக்னாத் சாகர். இவரு விஸ்வேஸ்வரத்துக்கு பதிலாக யார் கொண்டு வராங்க
ஜவஹர்லால் நேரு மத்தனக்கு தலைவராக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மார்ச் 15 1950 உருவாக்கப்பட்ட திட்டத்தினுடைய ஒரு முன்னோடி எதுவும் கிடையாது. நேஷனல் பான் கவுண்டி எந்த காங்கிரஸ் வழக்கத்தாக 1938 நடைபெற்ற ஹரிவரா காங்கிரஸ் மாநாடு. அடுத்து 1939 திரிபுரா மாநாட்டில் நேதாஜி தலைவராக கொண்டு வந்திருப்பாங்க. பட் இங்க ஒரு சின்ன எலெக்ஷன் எதிர்க்கும் யார் இருக்கட்டாக சுபாஷ் சந்திர போஸ் இருக்கும், பட்டாபதி சீதாராமையா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தனாக்க எலெக்ஷன் வந்திருக்கும். காரணம் காந்தி வந்து நேதாஜி பயங்கரமா அப்போஸ் பண்ணி வந்திருப்பாரு. இதுல காந்தியுடைய வேட்பாளர் யார் வருது கேட்டாக்க பட்டாபி சீதாராமையா வந்திருப்பாரு. இதுல சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சுறாரு. இருந்தாலும் நேதாஜி தினமன்ற பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு. அதனால இங்க ஒரு டெம்பரரி ஹெட்டா வந்திருப்பாங்க யாருனாக்க ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, அது எப்படி கேட்கலாம். 1939 திரிபுரா காங்கிரஸ் பார்ட்டியுடைய தற்காலிக தலைவர் யாரு வந்து கேட்டாக்க ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பாங்க. அடுத்து 1942 ஸ்பெஷல் காங்கிரஸ் கூட்டம் ஆகஸ்ட் 8 நடந்திருக்கும். ஓகே, எதுக்காக வந்து கேட்டாக்க கிட் இந்தியா மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த பம்பாய் காங்கிரஸ் மாநாடு. யார் தலைவர் கேட்டாக்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் தான். அடுத்து 1947 மீரட்ல ஆச்சாரியா கிருபானந்த தலைமையில் மீட்டிங் வந்திருக்கும். எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டாக்க இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து 1948 ஜெய்ப்பூர் காங்கிரஸ் கூட்டத்தில் பட்டாபி சீதாராமையா தலைவர் தான் மீட்டிங் வந்திருக்கும். இவர் எழுந்த புத்தகம் எப்படி பார்த்து ஞாபகம் இருக்கா, ஹிஸ்டரி ஆஃப் காங்கிரஸ், ஹிஸ்டரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதினது, இவர் எழுதிப்பாரு பட்டாபி சீதாராமையா. அடுத்து 1950 நாசிக்ல மீட்டிங் நடந்திருக்கும். யார் கிட்டாங்கன்னாக்கா பி டி தண்டன். ஓகேவா, பேரு புருஷோத்தமன் தாஸ் தண்டன். ஓகேவா, 1950 எதுக்கு குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னாக்கா இந்தியா குடியரசான வருடம். அடுத்து 1955 இந்திய விடுதலைக்கு பிறகு காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடக்குது. எங்க நடக்குதுன்னு கேட்டாக்கா ஆவடி அப்படிங்கிற பகுதி நடக்குது. தலைவர் யூஎன் தியோப்பர், தலைவர் யாரு யூஎன் தியோப்பர் வந்திருப்பாங்க. இந்த காங்கிரஸ் மாநாடு சிறப்பு விருந்தினர் யாரு கேட்டாக்க ஜோஸ் பிரிஷ் டிட்டு, ஜோஸ் பிரிஷ் டிட்டு இவரு யுகோஸ்லாவியாவுடைய அதிபர் இருப்பார் ரைட்டுங்களா. இதுதான் பார்த்தாக்க காங்கிரஸ் மாநாடு முக்கியமான காங்கிரஸ் மாநாடு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம்ல கேட்கக்கூடியது மிக முக்கியமானது காலக்கோடு. இதுல இருந்து கம்பல்சரி ஒன்னுல இருந்து ரெண்டு விஷயம் வரும் பார்க்கலாம். 1885 காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. யார் உருவாக்க ஏஓஹிம் உருவாக்கியிருப்பாரு. அடுத்து 1905 வங்கப்பிரிவினை பிரிச்சிருப்பாங்க. எப்போதான் அக்டோபர் 16 பிரிச்சிருப்பாங்க. பிரிச்சவர் கர்சன் பிரபு. சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் 7 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து 1906 டிசம்பர் 30 பார்த்தீங்கன்னா முஸ்லீம் உருவாக்கப்பட்டிருக்கும். யாருன்னா நவாப் சலீமுல்லா கான் உருவாக்கியிருப்பாரு. அடுத்து 1907 சூரத் பிளவு. இது என்ன காரணம், முதலாளிகள் தீவிரவாதிகள் பிரிந்த காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1909 சீர்திருத்தம் அல்லது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்திருக்கும். 1913 லாலா ஹர்தயால், ஓகேவா, லாலா ஹர்தயால் என்றால் உருவாக்கப்பட்டதுதான் காதல் கட்சி. அடுத்து இந்த காதல் கட்சியோட தொடர்புடைய இன்னொரு நிகழ்ச்சி கிடைக்க காமகட்டமான நிகழ்ச்சி அல்லது பட்ஜ் பட்ஜ் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்ஜ் பட்ஜ் சம்பவம். அடுத்து 1915 இந்திய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுதான் ரவுலட் சட்டம். ஓகேவா, ரவுலட் சட்டம் 1990 மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 4 விதமான முக்கியமான வச்சிருக்காங்க. ஒண்ணு ரவுலட் சட்டம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், மூணாவது ஜாலியன் வாலாபாத் படுகொலை, நாலாவது கிலாபத் இயக்கம் ரைட்டுங்களா. 1990 மூணு நடந்திருக்கும், முக்கியமா 4 நடந்திருக்கும். அப்ப இந்திய பாதுகாப்பு சட்டத்திற்கு மாற்றா கொண்டு வரப்பட்டதுன்னு ரவுலட் சட்டம். ஓகேவா, ஏன் கொண்டு வந்தாங்க, முதல் உலக போர் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயோ அது வெளியேயோ ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா மூவ்மெண்ட் இருக்கான் கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னாக்க 1980 வித்ரா பண்ணிடுறாங்க. இதுக்கு பிறகு கொண்டு வரதுதான் ரவுலட் சட்டம். 1919 வந்துச்சு. இது 1921 வித்ரா பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1914-18 ஓகேவா, ஆஸ்திரிய இளவரசரை கொண்டு வரதான் முதல் உலக போர் வச்சு சொல்லுவாங்க ரைட்டா, முதல் உலக போர். அடுத்து 1916 தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. அன்னிபெசன்ட், திலகர் மற்றும் லாலா லஜபதி ராய் மூணு பேர் தொடங்கி இருப்பாங்க. லக்னோ பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னாக்க லக்னோவுக்கும் தலைமைச்சர் பார்த்திருப்போம் இல்லையா, எம்ஏ ஜின்னா. அடுத்து 1917 சம்பரான் சித்தாகிரகம், காந்தி இந்தியா வந்திருப்பார் இல்லையா, 1915 ஜனவரி 9 இந்தியா வந்தாரு.
இவர் வந்து முதல்ல பங்கேற்ற முதல் நிகழ்ச்சி கட்டமாக 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துடைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருப்பாரு. இதுக்கு பிறகு லக்னோ நாட்டில் கலந்துட்டாரு. அடுத்து சம்பரான் சித்தவரத்தில் பங்கு பெற்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இவருடைய முதல் சட்டமறுப்பு இயக்க போராட்டம் சொல்லுவாங்க. இதே ஆண்டுதான் பார்த்தீங்கன்னாக்கா மாங்கல் பிரதமர் எழுதப்பட்டதுதான் ஆகஸ்ட் பிரகடனம். இது முதலாளிகளுடைய மகாசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க. ஓகேவா, காந்தியுடைய ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் சொல்லுவோம். அடுத்து கேதா அல்லது தைரா அப்படின்னு சொல்லுவாங்க. கேதா அல்லது தைரா சத்தியாகிரகம் காந்தியுடைய முதல் உத்தராண் இயக்கம் சொல்லுவோம். 1919 ரவுல சட்டம் வந்துச்சு. இதோட பேர் அனார்ச்சிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் சொல்லுவாங்க. ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் இதுவரை இன்னொரு பேரு. ஓகேவா, அடுத்து மாண்டவி சென்சுவர் சீர்திருத்தம். இதுக்கு 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பேரு. அது போனாக்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. April 13 நடந்திருக்கும். ஓகேவா, April 13. அடுத்து அலி பிரதர்ஸால பார்த்தீங்கன்னாக்க கிளாபத் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து 1920 ரொம்ப முக்கியமான வருஷம். காரணம் ஒத்துழையாமை இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இயக்கம். ஓகேவா, அடுத்து இது கீழே பார்த்தீங்கன்னாக்க 1921 கண்ணட் கோவகம் இறங்கி நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை திறந்து வைத்தவர் யாருக்கிட்ட கண்ணட் கோவகம் தான். அடுத்து வேல் சிலவரசர் வந்திருப்பாரு. ரொம்ப முக்கியமா மலபார் மாப்பிளைகள் கழகம் சொல்லுவாங்க. மலபார் மாப்பிளைகள் கழகம் அல்லது மாப்ளா கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்ளா கழகம் அல்லது மலபார் மாப்பிளைகள் கழகம். கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்க ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல சண்டை வந்திருக்கும். அதான் மாப்ளா கழகம் சேர்ந்திருப்பாங்க. அது 1922 February 5 பார்த்தீங்கன்னாக்க சௌரி சௌரா சம்பவம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கும். அடுத்து 1923 January 1 பார்த்தீங்கன்னா அலிப்பூர் சிறைச்சாலையில சிவராஜ் கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்கினவங்க யாரு கிட்டக்க சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேருவத்தினா உருவாக்கி இருந்திருப்பாங்க. அடுத்து 1924 ஹச்சாயங்கிற ஆரம்பிச்சு உருவாக்கியிருப்பாங்க. சிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல இருந்து 1928 ஹச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க. சிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 1927 டெல்லி ப்ரப்போசல் சொல்லுவாங்க. இது யார் வெளியிட்டு கிட்டக்க முஸ்லீம் வெளியிட்டு இருப்பாங்க. சைமன் கமிஷன் அல்லது இந்தியன் ஸ்டாச்சுவரி கமிஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்தியன் ஸ்டாச்சுவரி கமிஷன் சைமன் கமிஷன் எதுக்கு வந்து கிடக்க 1919 மாண்டவி சென்சு பார்த்தோம் இல்லையா, அதை ரிவியூ பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி. அடுத்து 1928 நேரு அறிக்கை யார் கொடுத்தா நம்ம கிடக்க மோதிலால் நேரு ஜின்னாவுடைய 14 கப்ஸ் கொடுத்தாரு. இது யாருக்கு அகேன்ஸ்டா கிடக்க நேரு அறிக்கைக்கு அகேன்ஸ்டானதான் ஜின்னாவுடைய 14 கப்ஸ் கோரிக்கை. அந்த பர்தோலி சத்தியாகிரகம் நம்ம வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் கேள்வி கிடைக்கிறது மிக முக்கியமான காரணமான போராட்டம் இது. அடுத்து 1929 தீபாவளி சிலை யார் கொடுத்தாங்க இர்வின் பிரபு கொடுத்தாரு. இர்வின் பிரபு பார்த்தனாக்க தீபாவளி சிலை கொடுத்தாரு. லாகூர் மாநில காங்கிரஸ் மாநில பார்த்தோம் இல்லையா, அதுல லாபம் வச்சுக்கணும். அடுத்து 1930 காந்தி இருந்தாக்க தன்னுடைய 14 வருஷம் கோரிக்கையை வெளியிட்டு வந்திருப்பாரு. அடுத்து 1930 இதுதான் உப்பு சத்தியாகிரகத்துடைய முழுமையான காலகட்டம். உப்பு மட்டும் லாபம் வச்சுக்கூடாது, 34 லாபம் வச்சுக்கணும். அப்ப உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை சட்டமறுப்பு இயக்கம் காங்கிரசுடைய மரநிலையர் போராட்டம் சின்ன குழந்தைகளுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து 1930 ஃபர்ஸ்ட் ஆர்டிசி நடந்திருக்கும், முதல் வட்டவேசை மாநாடு. 1931 March 5 ஓகே காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும். இந்த ஒப்பந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஒப்பந்தம் அப்படின்னு பேர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து கராச்சி மாநாடு, இந்த டெல்லி ஒப்பந்தம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிருக்கும். இந்த மாநாட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டிசி நடந்திருக்கும். செகண்ட் ஆர்டிசில காங்கிரசுடைய சோழ மெம்பர், காங்கிரசுடைய சோழ மெம்பரா காந்தி வந்து மேலே கலந்து வந்திருப்பார் இதுல. அடுத்து 1932 வகுப்புவாத அறிக்கை, இது பார்த்தீங்கன்னாக்க லூதியன் கமிட்டி அப்படின்னு இருக்கும். லூதியன் குழு, இந்த குழுவுடைய அறிக்கைப்படிதான் பார்த்தீங்கன்னாக்க வகுப்போடு கொடுக்கப்பட்டுச்சு. யார் கொடுத்தாங்க அவங்க கிடக்கா ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு கொடுத்திருப்பாரு, இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் இவர்தான். அடுத்து பூனா ஒப்பந்தம் September 24 நடந்திருக்கும். அம்பேத்கர் மற்றும் காந்தியருக்கும் நடந்திருக்கும். அடுத்து 3வது வட்டமேசை மாநாடு, இந்த 3 வட்டமேசை மாநாட்டில் கலந்து முடிச்சிருப்பாங்கல்ல பேசியிருப்பாங்கல்ல இந்த பாயிண்ட் தான் ஷார்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் சொல்லி கொடுத்திருப்பாங்க. எப்ப கிடைக்க 1933. அடுத்து 1935 இந்திய அரசாங்க சட்டம் வந்திருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம்.
அடுத்து 1940ல ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா லிமிட்ல கொடுத்திருப்பாரு, ஆகஸ்ட் 8ஆம் நாள் கொடுத்திருப்பாரு. அடுத்து பாகிஸ்தான் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது, மார்ச் 23ஆம் தேதி நடந்திருக்கும் என்னத்திலே லாகூர்ல. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் அக்டோபர் 17, 1940ல பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய வினோதர்கள் முதல் தனிநபர் சத்தியாகிரகம் இருப்பாரு, தமிழர் கேட்டாங்கன்னா டி எஸ் எஸ் ராஜன். அடுத்து 1942ல கிரிப்ஸ் குழு வந்திருப்பாங்க, மார்ச் 22 என்ன வந்திருப்பாங்க டெல்லிக்கு வந்திருப்பாங்க. வெள்ளையனை வெளியேறக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1942 நிறைவேற்றது. இங்கே பார்த்தீங்கன்னா காந்தி இருப்பாரு, ட்ரூ ஆர் டை வாக்கு பேசியிருப்பாரு இல்லையா, செய்வோம் அல்லது செத்து மடிவோம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் ஆஃப் நகரலி தான் பார்த்தீங்கன்னாக்கா காங்கி இருப்பாரு, யூஸ் ஆஃப் நகரலி. அடுத்து 1944ல பெரும்பாலான தலைவர்களும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணிப்பாருனாக்கா சிஆர்னாக்கா ராஜாஜி அவர்கள், அப்போ சிஆர் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1945ல ஐஎன்ஏ வழக்கு, இந்திய தேசிய ராணுவ வழக்கு நடந்திருக்கும், எங்க நடந்திருக்கும் கேட்டாக்கா ரெட் போர்ட்ல நடந்திருக்கும். ஓகேவா, என்ன வச்சு கேட்டா ரெட் போர்ட். இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, ஏன் கேட்டா வேவல் திட்டம் நடந்துச்சு, இதே வருஷம்தான் வேவல் திட்டம் அல்லது சிம்லா கான்பரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் 1945 தான். அடுத்து 1946ல ரிம் ரிவோல்ட், ரிம்னா ராயல் இந்தியன் நேவின்னு சொல்லுவாங்க, ராயல் இந்திய கடற்படை கழகம். அது மட்டும் இல்லாமல் கேபினட் தொகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இல்லையா ஏவி அலெக்சாண்டர், கிரிப்ஸ் மற்றும் பெத்தி கிளாரன்ஸ் இருப்பாங்க, இவங்க பேரும் பார்த்தீங்கன்னா கேபினட் குழுல இருப்பாங்க. அடுத்து 1947 பிப்ரவரி இதுல பார்த்தீங்கன்னாக்கா 1945ல இங்கிலாந்துல பெரிய எலெக்ஷன் வந்திருக்கும், இதுல லேபர் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க, அதன் மூலமா அட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் ஆயிருப்பாரு, அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்கவே இன்ட்ரெஸ்டா இருப்பாரு. அவருடைய மிக முக்கியமான பேரருக்கு எதிரான நாள் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 20, 1947. இதுல ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஒன்னு ஜூன் 1948 ஜூன் 30, 1948க்குள்ள இந்தியா விட்டு பிரிட்டிஷ் போயிருவாங்க, இந்த அதிகார மக்களுக்கு கொடுக்க புதுசா ஒரு வைஸ்ராய் வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புதிய வைஸ்ராய் எப்போ வருவாரு பாருங்க, 1947 மார்ச்ல புதிய வைஸ்ராய் வந்திருப்பாரு. அடுத்து 1947 ஜூன் 3 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கான மிக முக்கியமான திட்டம் மவுண்ட்பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3ஆம் நாள் திட்டம் வெளியாக இருக்கும். அடுத்து 1947 ஜூலைல எல்லை யானை உருவந்திருக்கும், யாரு டைம்ல சார் ராக்லிப் தலைமையில பார்த்தீங்கன்னாக்க எல்லை யானை உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து 1947 ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னாக்க பாகிஸ்தான் விடுதலை, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை. ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இருக்கு 1948 ஜனவரி 30 எனக்கு காந்தியோடனாக்க படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க, காந்தியோடைய படுகொலையை விசாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க, அந்த கமிட்டி பத்தி தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ.